ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூர்ணாவின் உலகம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரத்தில் லண்டன் பிரிட்ஜ் வந்து எக்ஸிபிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தாம்பரத்தில் எம்சிசி காலேஜ் பக்கத்தில் ஒரு ரயில்வே கிரவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து வீக் டேஸில் வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், வீக்கெண்டில் 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மத்தியானம் 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ மத்தியானம் ஆரம்பித்து ஒரு நைட் 10 o'clock வரைக்கும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் போய் பார்த்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி. நிறைய வேலைகள் வந்து போயிட்டுருந்தது. ஸோ குழந்தைங்களை கவரா மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஸ்னோ பால், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ குழந்தைங்களாம் வந்து எங்கேயாவது கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல் கடை, அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரைட்ஸு. ஸோ குழந்தைங்களை கவர்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்மளால் எங்கேயும் வெளியூர் போக முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் போய் குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ பால்ஸ், ஹாரர் ஹவுஸ், இந்த பேய் வீடு இதெல்லாம் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்கணும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால். ஸோ நாங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்ஸாக தான் இருந்தது. 100 rupees வர மாதிரி தான் இருந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது, அது நீங்கள் ஒரு 100 மினிமம் வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன ரைட்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அது வந்து தனித்தனி பைசா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால்ஸ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது. கரும்பு ஜூஸ் கடை, காஃபி ஷாப் கடை, அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து அப்போ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகிறோன்னா அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து நிறைய அந்த லண்டன் பிரிட்ஜ்க்காக அந்த வேலை பார்க்குறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்தது. அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கார்ட்போர்டில் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லாவே ஒரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது அங்கே தெரிஞ்சுது. அந்த தொழிலாளர்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம போய் பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும். இந்த 10 rupees 15 rupees கடை அதுவும் இருந்தது. ஃபிஷ் ஸ்பா அதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வெளியூர் போக முடியல, இங்கே சென்னைக்குள்ளேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த 10 rupees கடை, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து இப்போ தான் வந்து ஒன்றொன்றா வந்துட்டு இருந்தது. ஸோ நான் ஜஸ்ட்டு நாங்கள் அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் நான் போய் ஜஸ்ட்டு பார்த்துருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கெண்ட், இப்போ வந்து வீக்கெண்ட் இல்லையா, ஸோ இது வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளால் தீவி தீடல் எக்ஸிபிஷன்லாம் போய் பார்க்க முடியாமல் இருக்கலாம். நாங்களாம் வந்து போவே இல்லை தீவி தீடல் எக்ஸிபிஷனுக்கு, அங்கெல்லாம் போயிட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு. பட் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். லண்டன் பிரிட்ஜோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து நடந்துட்டு இருந்தது. நம்ம என்ன லண்டன்லேயே போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். நிறைய வேலைகள் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, கார்ட்போர்டை கட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த தொழிலாளர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடந்துருந்தது, அந்த எக்ஸிபிஷனுக்கு நான் போகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ராட்டினங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கட் அவுட் வச்சு சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடேஸ். எல்லோரும் ரொம்ப சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இந்த சம்மர் வெக்கேஷன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.